ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். சீக்கியர் சீர்திருத்த இயக்கம் ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்துக்கள் முஸ்லீம் அவங்கள தவிர்த்து சீக்கியர் மதமும் ஒரு பங்களிப்பை ஆட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா, பாருங்க, இவங்களோட சொந்த ஊர் எது அப்படின்னா பஞ்சாப் தான். ஓகேவா, பஞ்சாப் சீக்கிய சமூகத்திலும் சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஸோ நாம் வச்சுக்கோ பஞ்சாப். ஓகேவா, நிரங்கரி இயக்கத்தின் நிறுவரான பாபா தயாலாஸ் நிரங்கரி உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என வற்புறுத்தினார். நிரங்கரி அப்படிங்கிற இயக்கத்தோட தலைவர் யார்? பாபா தயாலாஸ். அவருடைய எம் என்ன? உருவமற்ற, அதாவது சிலையெல்லாம் இருக்கும்ல இறைவன், அதை வந்து வணங்கணும் அப்படின்னு சொன்னார். ஓகேவா, இந்த சிலை வழிபாடு, சிலை வழிபாட்டுடைய தொடர்புடைய சடங்குகள், பூஜை அதான் சொல்கிறாரு, ஆகியவற்றை வேண்டாம் அப்படின்னு சொன்னார், மறுத்தார். ஓகேவா, குருநானக்கின் குருநானக் அப்படின்னா சீக்கிய மதத்தோட ஒரு தலைவர். ஓகேவா, ஸோ இவர்களெல்லாம் சீக்கிய மதத்தில் ஒரு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க குருநானக். ஓகேவா, இந்த குருநானக்கின் தலைமையையும் ஆதிகிரகத்தையும் மதித்தல் ஆகியன அவருடைய போதனைகளின் சாரமாக விளங்கின. அந்த தயாதாஸோட அதை வழிபாடு சடங்கு எல்லாமே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அப்படி வந்து குருநானக்கை தான் நீங்கள் பெருசாக நினைக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். சிலை வழிபாடு அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னார். ஓகேவா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி வலியுறுத்தி கூறினார். ஸோ லிக்கோர் வேண்டாம்னு சொன்னார், மாமிசம் மாமிசம் கொழுப்பு இது கறி, ஸோ அதெல்லாம் வேணாம் சொன்னாங்க. ஓகேவா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு. செகண்ட், இவருக்கு அடுத்தால பாபாராம் சிங் என்பவரால் தொடங்கப்பட்ட நம்தாரி, இது வந்து நிரங்கரி, இது வந்து நம்தாரி. ஓகேவா, பாபாராம் சிங் சீக்கியர்களிடையே நடைபெற்ற மற்றொரு சமூக சமய சீர்திருத்த இயக்கமாகும். ஓகேவா, ஓகே, நம்தாரி இயக்கம் சீக்கியர்களின் அடையாளங்களை, அதாவது அவங்களுக்கு திருநீர் தலப்பக்கட்டு அதெல்லாம் இருக்கும்ல, அந்த அடையாளங்களை அணிய வற்புறுத்தியது. கிருபான், அதாவது வால் இருக்குல்ல, அந்த வாளை தவிர்த்து மற்ற திருநீர் வைக்கிறது, கழுத்தில் பாசி போடுறது, தலையில் வந்து தலப்பாக்கட்டு கட்டுறது, ஸோ அதெல்லாத்தையுமே வற்புறுத்துனாங்க. இவங்க வந்து வாளுக்கு பதிலாக மட்டும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சீரர்களை நீங்கள் லத்தியை வச்சுக்கோங்க, கம்பு இருக்குல்ல அந்த கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். இந்தா லத்தியை வைத்துக்கொள்ளும்படி ராம்சிங் கூறினார். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ இயக்கம் ஆணும் பெண்ணும் சமம் என கருதியது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இயக்கம் வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது இந்த இயக்கம் தான். ஓகேவா, ஸோ பாபா ராம் சிங் ராம்தாரி இயக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த விதவை மறுமணத்தை ஆதரித்தது, ஹஸ்பண்டோ மனைவியோ புருஷன் கணவனோ மனைவியோ இறந்த பிறகு மறு திருமணம் இருக்குல்ல, அதை வந்து இவர் ஆதரித்தார். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வரதட்சணை முறையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. இந்த வரதட்சணை கேட்பாங்க, அதை கேட்டு குழம்படுத்துவாங்க பெண்களை, ஸோ அந்த முறையை வேணான்னு சொன்னார். அப்புறம் சைல்டு மேரேஜ், சின்ன வயசில் திருமணம் செய்வாங்க, ஸோ அதையுமே இவங்க தடை பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்களோடது. ஓகேவா, அப்புறம் தேர்ட், ஆரிய சமாஜம் கேள்விப்பட்டிருப்போம், ஆரிய சமாஜம். அப்புறம் கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சில ஒரு சூழலில் சிங் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அமித் அரசில் நிறுவப்பட்டது. அமித் தசர் எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாப்ல. ஓகேவா, சிங் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ நான் வச்சுக்கோங்க சிங் சபா. ஓகேவா, சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே சபாவின் முக்கிய குறிக்கோளாக அமைந்தது. அதாவது சீக்கிய மதத்துக்குன்னே ஒரு என்ன சொல்ல ஒரு இது இருந்திருக்கும், அதாவது அவங்களுக்குன்னு ஒரு புனித மாதிரி இருக்கும், இந்த தண்ணி தான் குடிக்கணும், இந்த வட தண்ணி குடிக்கணும், அப்புறம் ரெண்டு வேளை விரதம் இருக்கணும். ஸோ அந்த புனிதத்தெல்லாம் திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறத இவங்களோட ஏமம். ஓகேவா, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க ஆங்கிலேயரின் ஆதரவுடன். ஸோ பாருங்கள், பிரிட்டிஷோட ஆதரவோட அமைந்த அரசில் சீக்கியர்களான கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது. இது அவங்களும் சீக்கியர்களும் ஆங்கிலேயர் சேர்ந்து ஓகேவா கால்சா கல்லூரி உருவாக்கினாங்க. ஸோ அதை நாங்கள் வச்சுக்கோங்க. சிங் சபாவே அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும். அகாலி இயக்கத்தின் முன்னோடி, அந்த அகாலி இயக்கத்துக்கு வர காரணம் யார் அப்படின்னா சிங் சபாவே. ஓகேவா, சிங் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பும், ஸோ அதுதான் இது இது வரதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு அகாலி அப்படிங்கிற ஒரு இயக்கம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.